அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் செய்கிறோம். பந்தல் சாகுபடி தான் பண்ணணுமானா கட்டாயம் கிடையாது. பந்தல் சாகுபடியை பண்ணாமல் தரையில் விவசாயம் பண்ணும்போது நம்ம பந்தலுக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா ஒரு ஏக்கருக்கு 1 லட்சரூபா முதல் 1.5 லட்சரூபா செலவாகும். அதை நம்ம அமைக்கிறத பொறுத்து வித்தியாசப்படுது. அதுவே 2 லட்சரூபா வரைக்குமே பந்தல் அமைக்கலாம். நம்ம அமைச்சிருக்கிறது மொத்தமே வந்து மூங்கல்களை பயன்படுத்தி அமைச்சிருக்கோம். எங்கேயோ ஒரு கல்கள் அமைச்சு பயன்படுத்தும் பொழுதே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சரூபா ஆகிடும். நம்ம சுற்றி கல்களை பயன்படுத்தும் போது 2 லட்சரூபா சாலிட் ஆகிடும். எந்த ஒரு கல்லும் வந்து இலவசமாக கொடுக்கறது கிடையாது. எந்த ஒரு மூங்கலும் நமக்கு இலவசமாக கிடைக்கல. இந்த மூங்கலுடைய காஸ்ட் வந்து ஒரு அடைய கொம்பு ஒரு 8 அடி இருக்கக்கூடிய ஒரு மூங்கல் கொம்புடைய விலை வந்து நம்ம 50 ரூபா கொடுத்து இன்றைக்கி வாங்குகிறோம். ஒரு ஏக்கருக்கு 800 கொம்புகள் தேவைப்படும். அதுவே 40,000 ரூபா ஆகிடும். 800 கொம்புகள்ன்றது வந்து நமக்கு தோராய கணக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 900 கொம்புக்கிட்ட ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தினா தான் பந்தல்கள் வந்து தொய்யாமல் இருக்குன்றது தான் ஒரு உண்மையாசம். அதே போல் வந்து கம்பிகள் பயன்படுத்துகிறோம். அந்த கம்பிகளுடைய காஸ்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்க்கு வந்துடும். அதே போல் வந்து இந்த பந்தல்களில் இருக்கக்கூடிய நீலக்கலர் ட்வைன், இந்த ட்வைனுடைய காஸ்ட் வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் ஆகும். அதே போல் வந்து பந்தல் அமைக்கிறவங்களுடைய செலவு கூலி வந்து ஒரு ஏக்கர் அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் ஆகுது. அதே போல் வந்து முட்டு கம்பிகள் அடிக்கணும். முட்டு கம்பிகளுக்கு பதிலாக கொம்புகள் பயன்படுத்தும் போது வருஷத்துக்கு நமக்கு வந்து ஒரு 7,000 8,000 செலவாகிட்டே இருக்கும். அதனால் அதை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ராடையே நம்ம அடிச்சிருக்கோம். அது வந்து நிலையானதாக இருக்கும். நம்ம எத்தனை முறை பந்தல் அமைச்சாலும் அந்த ராடு அப்படியே இருக்கும். அதெல்லாம் வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது. இந்த மூங்க கொம்புகளுடைய இது வந்து ஒரு 2 வருஷம் நம்ம மூங்க கொம்புகளில் பந்தல் அமைச்சா 2-2.5 வருஷம் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு போகத்துக்கு சராசரியாக ஒரு 40,000 ரூபா நமக்கு இந்த பந்தல்களுக்கு செலவு பண்ணதை திரும்ப எடுக்க முடிஞ்சாதான் நமக்கு லாபகரமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியுதுன்னா நிறைய நேரங்களில் நம்ம தோல்வி அடையும் போது அதுக்கான காஸ்ட் வந்து நம்ம தலைமையிலேயே வீழன்றது தான் ஒரு உண்மையான விஷயம். மூலதனம்ன்றது நமக்கு வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செலவு பண்ண துட்டை ஒரு 3 மாதத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா லாபம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி எடுக்க முடியுதுன்னா முடியல. இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு தரையில் விவசாயம் பண்ணாக்கா என்ன பிரச்சனையை சந்திக்கிறோன்னா, அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு நம்ம ஆட்களில் காய்களை அறுவடை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 பேர் தேவைப்படும். இதே பந்தல்கள் அமைச்சோன்னா ஒரு 6-7 பேர் தேவைப்படும். ஆட்களுடைய தேவையை வந்து பாதியாக குறையும். இந்த மாதிரியான காரணங்களால் தான் நம்ம பந்தல்கள் நாடி அழிய வேண்டியதாக காரணத்துக்கான முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் வந்து இந்த காய்கள் தரையில் விவசாயம் பண்ணும்போது அந்த காய்களுடைய விலை வந்து 3-4 ரூபாய்க்கு போகும். இதே பந்தல்களில் போகக்கூடிய காய்களுடைய விலை வந்து 10 ரூபா போகும். கிட்டத்தட்ட 7 மடங்கு வித்தியாசப்படும். காய்கள் அனைத்துமே ஒன்று தான். நம்மளுடைய பார்வையில் மட்டும்தான் குறைபாடு இருக்குதுன்றது தான் ஒரு உண்மையான விஷயம். காய்கள் அனைத்தும் ஒரே சுவையுடையதாக தான் இருக்கும். அது தரையில் விளைஞ்சாலும் பந்தல்களில் விளைஞ்சாலும் அது நமக்கு தெரியும். விளைவிக்கக்கூடியவங்களுக்கு வாங்கி சாப்பிடக்கூடியவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் பொழுது தான் விவசாயத்தினுடைய கஷ்டம் புரியுன்றது தான் ஒரு உண்மையான விஷயம். இவ்வளோ செலவு பண்ணி நம்ம பந்தலுக்கு அமைச்சு விவசாயம் பண்ணி அங்கே மார்க்கெட்டுக்கு போகும்போது காய்கறியுடைய விலை இல்லாமல் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடையுது. அந்த தோல்வியிலேருந்து திரும்ப சமாளித்து எழுந்து வரத்தே விவசாயிகள் பீனிக்ஸ் பறவை போல் இருக்காங்கன்றது தான் ஒரு உண்மையான விஷயம். இன்றைக்கி அந்த மாதிரி விவசாயிகள் இல்லைன்னா நமக்கு உணவு இல்லைன்றத நம்மளை பல பேர் மறந்து போயிடும். விவசாயம் இதை கடந்தும் விவசாயம் பண்ணுறோம். செலவில்லாத விவசாயமும் இருக்குது, செலவு பண்ணி பண்ணக்கூடிய விவசாயமும் இருக்குது. பல கஷ்டம் நஷ்டங்கள் அதில் சந்தித்து தான் இன்றைக்கி விவசாயம் நடக்குதுன்றத நம்மளை பல பேர் தெரியறது கிடையாது. செலவுகள் இல்லாமல் விவசாயம் பண்ணுன்றது தான் ஒவ்வொரு விவசாயிக்குமே ஆசை. எந்த ஒரு விவசாயமே வந்து செலவு பண்ணி பண்ணணும்னு ஆசைப்படுறது கிடையாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம் நண்பர்கள்.